ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் போக போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா காலேஜ் டேயில் நான் இன்றைக்கி என்னென்ன பண்ணேன் அப்படின்னு காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா பஸ்ஸில் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. மகளிர் பஸ் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு, ஏன்னா டயத்துக்கு அந்த பஸ் தான் கிடச்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்திருந்தேன். ஸோ நோட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டப்பேடு தாங்க இருந்துச்சு. ஸோ தூக்குவங்களையும் கையெல்லாம் அப்படியே சவப்பாகி போச்சு. சரின்ட்டு ரொம்ப தூரம் நடந்துருந்தீங்க, இதில் வெயில் வேறு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்தி எடுத்துருச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காலேஜ்குள்ளேயே வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஏன்னா நாங்கள் பிஎட் முடிச்சு கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சா. மறுபடியும் வரும்போது எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா, ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எங்கள் எவ்வளோ சிகப்பாக இருக்குதுன்னு. ஸோ இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக காலேஜ்குள்ளே வந்தாச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ உள்ளே போய் நோட்டை எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ உள்ளே தனித்தனியாக நோட்டை சப்மிட் பண்ணணும் ஒவ்வொரு மேம்கிட்டையும். அதனால் பார்த்தீங்கன்னா போடாத டேட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலது எழுத வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை ஃபுல்லு எழுதி ஒவ்வொரு மேம்கிட்டையும் சப்மிட் பண்ணி எல்லாமே வச்சாச்சு. ஸோ அதுங்களையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கு அதுக்கும் அப்படியேவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கேவும். ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியேவும் நானும் போய் நோட்டை சப்மிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஒவ்வொரு மேம்கிட்டையும் சப்மிட் பண்ணிவிட்டு அதை சைன் வாங்கி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சு இப்படியே ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு. ஸோ இதுக்கே கிரிகிரின்னு வந்துருச்சு, ஏன்னா முடிச்சாச்சு. பட் மறுபடியும் இதே வேலையை பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கவங்களே இன்னொரு வேலை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நானும் நடந்து வந்துட்டேன். ஸோ எல்லாரோடையும் சப்மிட் பண்ணி எல்லாத்துகிட்டையும் சைன் வாங்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நானும் வெளியில் வந்துட்டேன். ஸோ வெளியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டுருந்தேன், பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. ஸோ கிருகிருன்னு வந்துருச்சுங்க, ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி தான் சாப்பிட்டு வந்தேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டு வந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போயே டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கே கிடைக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக பஸ் வந்துருச்சு. ஸோ என்னோடய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாப்பா உட்காந்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு அதோடய காலை, அதனால் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அங்கேருந்து வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 7 ரூபா. ஸோ வந்துட்டு ஹோட்டல் கடைக்கு தான் போயிருந்தேன், செம்ம பசிங்க, அதனால் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாமே அப்படின்ட்டு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா கொதிக்கி கொதிக்கி போட்டிருந்தாங்க, அப்படியே சுட சுட இருந்துச்சு, பாருங்கள் அப்படியே ஆவி பறக்க பறக்க இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இலையில போட்டு அப்படியே நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ஏன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு சீரியஸாகவே ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த பிரியாணி, சிக்கன் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி இஸ் மை ஃபேவரட்னே சொல்லலாம், ரொம்ப 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 பிடிக்குங்க. ஸோ என்னை விட எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், அந்தளவு பிடிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நானும் உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்போயும் பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃப்ரீ பஸ் தான் வந்துச்சு, அதிலேயே ஏறியாச்சு. ஸோ மகளிர் பஸ்ஸில் ஏறிட்டு அப்படியே போயிட்டுருந்தீங்க, அங்கேயும் செம்ம கூட்டம். ஸோ வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நானும் ஏறியாச்சு. ஸோ ஃபைனலாக இறக்கி விட்டாங்க எங்கள் ஊரில், நானும் நடந்து போயிட்டுருந்தீங்க அக்கடான்னு. பாருங்களேன் இன்றைக்கி பாருங்கள் மேகமூட்டத்தை எப்படி இருக்குதுன்னு. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியும் மோடம் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.